இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட், இந்த டாப்பிக்கை பற்றி தான் இப்போ அதிகமானவர் பேசிக்கிட்டு வராங்க. அப்படி சைனீஸ் பொருள் வாங்குறத நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா சைனாவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லைன்னா இதுக்கு சரியான தீர்வு தான் என்னங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் எல்லா மொபைல் மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ஒரு பொருளையும் சைனாலேருந்து வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கம்மியான விலைக்கு பொருளை விற்கிறாங்க. அப்படி சைனா என்ன செஞ்சு இந்த பொருளை கம்மியான விலைக்கு வெளிநாட்டில் விற்க ஆரம்பித்தாங்க? சைனா அவங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கினாங்க. இந்த ஸ்டாண்டர்டாக மற்ற நாடுகள் எடுக்காத வரைக்கும் எல்லாருமே சைனா பொருளை நம்பி தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க சைனா பொருளை வாங்காமல் இருந்தால் நஷ்டம் இந்தியர்களுக்கு தானே விழிஞ்சு சைனாக்கு இல்லை. சைனாவிலேருந்து பொருளை இம்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடலாமா? அதுவும் நமக்கு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம பொருளை இம்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொருளுக்கு டிமாண்ட் வரும், அப்போ அந்த பொருளோட விலை எல்லாம் எகிரும். இதனாலேயும் நம்ம அதிகமாக கஷ்டப்படணும். எல்லாரும் சைனா பொருளை வாங்குறதுக்கு காரணமே அது சீப்புங்கிறதுனால தான். ஆனால் அந்த விலை எகிரிச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்தியா இம்போர்ட் பண்ணுறதுல 14% சைனாவில் உள்ள ப்ராடக்ட் தான். இதில் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, டெலிகம்யூனிகேஷனுக்கான காம்போனன்ட்ஸு, பிளாஸ்டிக் பொருட்கள், கெமிக்கல்ஸ், இது போக எத்தனையோ இந்தியன் கம்பெனிஸில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்னாப்டீல், ஓலா, ஸ்விக்கி, பேடிஎம், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ, இன்னும் பல கம்பெனிஸ் இருக்குது. இதுவரை நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த ஐபிஎலோட ஸ்பான்சர்ஸான விவோ, பேடிஎம், ட்ரீம் லெவன், ஸ்விக்கி, இது எல்லாமே சைனீஸ் கம்பெனி தான். சொல்லணும்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு சைனாவோட ட்ராப்பில் தான் மாட்டியிருக்கோம். இந்த சைனாவோட ட்ராப்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம சைனாவிலேருந்து எடுக்கிற ஒரு ஒரு ப்ராடக்டையும் இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுவும் சைனாவிலேருந்து கம்மியான விலைக்கு நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதன் மூலயமா வருத வருவாயை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிடலாம். இதனால் மக்களுக்கு கவர்மெண்ட்டால் சில சலுகைகள் கொடுக்க முடியும். இந்த விஷயம் ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது மூலயமா நம்மளால் சைனாவோட ட்ராப்பில் இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். சைனாவோட ட்ராப்பில் இந்த அளவுக்கு நம்ம வலுவாக விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா மக்களுக்கு சீப்பான பொருள் கிடைக்கணும், அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும். இதுக்கு சைனா அவங்க உள்நாட்டில் இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு பல சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு இடையில போட்டியை உருவாக்குனாங்க. இதனால தான் அவங்களால குவாலிட்டியான பொருளையும் அதை குறைஞ்ச விலையிலையும் தயாரிக்க முடிஞ்சிச்சு. இதே நிலைமை இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா சைனாவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்தியாவில் சராசரியாக ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக கிடைக்கிது. ஆனால் அந்த சராசரி வருமானமான அந்த 10,000 வச்சு அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம்தான். அதுக்கு வேண்டிதான் அவங்க சீப்பான பொருளையும் தேடி போகிறாங்க. இதுதான் மோனோபோலியோவை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமாக ஒரு பிராண்டை மட்டும் நம்ம நோக்கி போகிறதுங்கிறது என்றைக்குமே சரி கிடையாது. அவங்க என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும்போது நம்மளுக்கு அடுத்த பிராண்டுங்கிறது ஒன்று வேணும். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான காரணமே உலகத்தில் உள்ள இந்த பொருளாதார கொள்கை தான். ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சைனாவில் இருக்கிறத விட அதிகமான வளங்கள் இந்தியாவில் இருக்குது. சைனாவோட அதிக பாப்புலேஷனுங்கிற விஷயத்தை எல்லாரும் பெரிய பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையே பாசிட்டிவாக மாற்றி மேன் பவரை யூஸ் பண்ணி அவங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பொருட்களை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைனாவோட குரோத்தை பற்றி ஏற்கனவே டேவிட் ஐசக்ரங்கர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது ஒரு பகுதியை சைனாவை வச்சும் இன்னொரு பகுதியை மிடில் ஈஸ்ட்டை வச்சும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காக அதாவது உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கிற கூட்டம் ஒரு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியலை. அதை பொறுத்திருந்து பார்க்கணும்னு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தார். ஆனால் இவரை பார்த்து மக்கள் ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன, இன்னும் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். 24 நாள் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.